எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வீடியோல நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன் டிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கோங்க எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்மளோட வடிவல் சார் தான் ஸோ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா என்ன பண்ணணுங்கிறது தெரியும் ஸோ உங்களோட பிளான்ல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண போறீங்க அண்ட் எதுல வந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க டிஜிட்டலா இல்ல பேப்பரா அது எல்லாமே நீங்க வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கான ஒரு ரொட்டீன் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அண்ட் என்ன மாதிரி ஸ்கெடியூல் இருக்க போகுது அப்படிங்கறத வந்து நீங்க கிளியரா வந்து இருக்கணும் இப்ப நம்ம படிக்க போறோம் எப்ப பிரேக் எடுத்துக்க போறோம் எப்ப ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற மென்டல் பிக்சர் உங்களோட மைண்ட்ல ஓடி அதாவது இப்ப நான் காலையில ஏந்திரிக்கிறேன் காலையில ஆன்லைன் கிளாஸ் இருக்கு மதியானம் நான் ரெஸ்ட் எடுப்பேன் ஈவினிங் படிப்பேன் இந்த மாதிரி தான் ஓகேவா சிம்பிளா அவ்வளோ இந்த மாதிரி ஒரு மென்ட் பிக்சர் ஆஃப் பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நான் சொல்லுவேன் சம்மரி எழுதுங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆன்லைன் கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உடனே உங்களோட லேப்டாப் ஃபோன் எல்லாத்தையும் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதுங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன உங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கோ அதை வந்து எழுதிக்கோங்க உங்களோட நோட்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் என்னலாம் அங்கே மாதிரி சொல்லிட்டு சம்மரி சம்மரினா உங்களுக்கே தெரியும்ல எல்லாமே நீங்க வந்து கம்பைல் பண்ணி ரொம்ப குட்டியா நீங்க வந்து எழுதிக்கணும் ஒரு குட்டி பேரால ஸோ அதை ரெண்டு மூணு லைனாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பேஜ்க்கு நீங்க எழுதினாலும் ஓகே தான் உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு குவிக் சம்மரி எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதுறதுனால உங்களுக்கு கிளியரா புரியும் உங்களுக்கு சப்போஸ் புரிஞ்சிருக்கா ஒரு கான்செப்ட் இல்லை புரியலையா என்ன மாதிரி நீங்க வந்து அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி புரியல உங்களுக்கு அத பத்தி எழுதவே தெரியல அப்படிங்கும்போது நீங்க அந்த கான்செப்ட பத்தி மறுநாள் உங்க டீச்சர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு க்ளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிப் வந்து பாத்தீங்கன்னா தினமும் படிங்க இது நிஜமா நான் உங்களுக்கு சரியாகணும் படி பண்றது ஒரு ஹாபிட்டா வளர்த்துக்கோங்க அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால நல்லா படிக்க முடியும் சோ ஹாபிட் வந்து நமக்கு கரெக்டா ஃபார்ம் ஆகுறதுக்கு இருபத்தி நாள் தேவைன்னுவாங்க பட் அது உங்களோட ரொட்டீன்ல வந்து வரதுக்கு நைன்டி டேஸ் ஆகும் ஸோ மூணு மாதம் வந்து நீங்கள் எவ்ரிடே படிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் உங்கள் ரொட்டீனாகவே மாறிடும் பட் சிம்பிளாக உங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட ஹேபிட்டாக வரணும்னா இருபத்தி ஒரு நாள் ஒரு மாதம் எவ்ரிடே நீங்கள் படிங்க எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்கிறது கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் படிக்கலாம் பத்து நிமிஷம் படிக்கலாம் அரை ஹவர் படிக்கலாம் ஒன் ஹவர் படிக்கலாம் மணிக்கணக்காக கூட படிக்கலாம் ஆனால் டெய்லி படிக்கணும் அவ்வளோதான் மேட்டர் ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து படிங்க அது ஒரு பழக்கமாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அண்ட் அன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் நீங்கள் எவ்ரிடே படிச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் அன்னைக்கு நடத்தினது நீங்க ரிவிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இதை நான் எத்தனை தடவை என்னோட சேனல்ல சொல்லியிருக்கேன் எனக்கே தெரியல அந்த அளவுக்கு இம்பார்டன்ட் பிரேக் பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷனை ரீடைன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்லா அதுக்கு வந்து சஃபிஷியன்டான பிரேக்ஸ் வந்து கொடுங்க அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து அஞ்சு அவரோ மூணு அவரோ நாலு அவரோ பத்து மணி நேரமோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா உங்களுக்காக ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க ஒரு ஹாட் காஃபி ஆர் ஒரு சாக்லேட் ஸ்நாக் இல்ல கேம்ஸ் விளையாடுறது ஒன் ஹவர் வந்து சீரிஸ் பாக்குறது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்களோட ரிவார்டா வச்சுக்கோங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி திங்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ரிவார்டை நீங்க வந்து எடுத்துக்கோங்க சிம்பிள் சோ இந்த ஃபைவ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வேற என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பாத்துக்கு உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறது இருக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரெட் பாசிட்டிவிட்டி பாய்